அசஞ்சா போச்சு அப்படின்ற டாஸ்க் விளையாடுறாங்க. தலையில் ஒரு பெல்ட் மாதிரி கட்டிப்பாங்க, அதில் பெல்லு ஆடவே கூடாது. அதாவது ஒரு பஸ்ஸர் டு பஸ்ஸர் அந்த டைமுக்குள்ளே அசையவும் கூடாது ஆடவும் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு 4 ரவுண்டு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே அவுட் ஆகலை, எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டாங்க. சரி, பிக் பாஸ் இனிமேல் மூமெண்ட்டில் இருக்கணும், யாரும் உட்காரக்கூடாது படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. 2வது ரவுண்டில் மாயா அவுட் ஆனாங்க. 3வது ரவுண்டில் நிக்சனும் நம்ம கூல் சுரேஷும் அவுட் ஆனார். ஸோ அவங்க இப்படி இப்படியே அவுட் ஆகிட்டே இருக்கும்போது கூல் சுரேஷ் போய் பிரதீப்பை பார்க்கும்போது, நான் நேர்மையாக விளையாடிட்டுருக்கேன் நீங்கள் போங்க அப்படின்னோடனே கூல் சுரேஷ் ஆக்சுவலாக பெல் அடிச்சிருச்சு, பிரதீப்போட பெல் அடிச்சிருச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. பெல் ஆனால் அடிச்சுதா இல்லையான்றது நமக்கு ப்ராப்பராக தெரிய வரல, அதனால் நான் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கேவலமான அவங்க அம்மாவை இழுத்து ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பார். இதனால் அவருக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. யாருமே கேட்க மாட்டிங்களா, ரொம்ப பயப்படுறீங்க அவனுக்கு, அவன் எல்லாரையும் பயமுறுத்தி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏற்கனவே பிரதீப் என்ன சொல்லியிருந்தான்னா, என்ன யாராவது சொன்னிங்கன்னா நான் இதை போடுவேன் அதை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டிருப்பேன். எப்படி ரேங்கிங் டாஸ்கில் வந்து சரி யாராவது முன்னாடி வந்து நின்னிங்கன்னா வண்ட வண்டியாக கேட்பான் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரோ, அதே மாதிரி முன்னாடியே மிரட்டிடுறாரு. ஆக்சுவலாக ஹவுஸ்மேட்ஸ் யாரும் ஈக்குவலாக மாயா இருந்தாங்க, அதுக்கப்புறம் கிளாப்ஸ் வருது மக்கள்கிட்டருந்து அப்படின்னும் போது அவர் எதிர்த்துக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதீப் ஈவினிங் சொல்லியிருப்பார், என் திமிரை வந்து மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப எவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க பிரதீப்க்கு அப்படின்றது நமக்கே ஒரு வெக்கக்கூடிய ஒரு விஷயம். திமிருக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது திமிர்த்தனமாக நடந்தால் ரொம்ப நல்லது, மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்றது ஏற்கனவே பிக்பாஸ் சீசனில் நம்ம கொடுத்துட்டோம், ஒருத்தர் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இவருக்கும் ஃபாலோ பண்ணி இப்போ அடுத்தடுத்த சீசன்லேயும் இதே மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுத்தா, அப்போ இது மூலயமா எதிர்கால ஏற்கனவே வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நம்மளுடைய எஜுகேஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே மரியாதைன்றது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஒரு சாதாரணமாக பேசினாலே எகிரிட்டு வர கேஸாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஆமாம் எகிரிட்டு போகிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாடம் நீங்கள் சொல்கிறீங்க. இது கேம் அப்படின்னுட்டு கேமாக இருந்தாலும் நம்ம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த கை கொடுத்து ஒரு நட்பாக தான் இது பண்ணுவாங்களே தவிர, அவங்க விளையாட்டில் தான் அந்த இதை காட்டுவாங்களே தவிர, அடித்து இது பண்ணுவாங்களே தவிர, முடித்த பிறகும் சரி அதுக்கு முன்னாடி சரி கை குலுக்குவாங்க. அந்த ஒரு இது தான் நம்மளுடைய இந்தியா இல்லையா. ஸோ ஒரு ஒரு கேம்லேயுமே என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் வந்து நம்ம கேட்குறத விட விஷுவலாக பார்க்கறது ரொம்ப சீக்கிரம் பதியும் பசங்களுக்கு. இது வந்து இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து ஈஸியாக பதியுமா பதியாது, அது கேமாக மட்டும் சில பேர் பார்க்கும்போது எமோஷ்னலாக எடுத்துக்கக்கூடிய ஆளுங்களும் உண்டு, அதை உள்வாங்கி அதை செயல்படுத்துகிற ஆளுங்களும் நிறைய பேர் உண்டு, நம்மளில் நிறைய பேர் உண்டு. ஒரு சீரியல் பார்த்து நம்ம அழுவோம், ஒரு படத்துக்கு எமோஷனல் பார்த்து நம்ம அழுவோம். எதனால், நம்ம உள்ள அது ஏற்படும் மாற்றங்களால். அந்த மாதிரி இதை பார்த்து நமக்கும் இரிட்டேட் ஆகும் சில விஷயங்கள் வந்து, ஓ இது கரெக்ட் போல அப்படின்னு நம்ம எண்ணங்கள் நம்மளை அறியாமலே சப்கான்ஷியஸில் பதிவாகும். இதெல்லாம் முடித்த பிறகு கூல் சுரேஷ், விஷ்ணு, பிரதீப் இவங்களாம் ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவை ரொம்ப அசிங்கமாக கேட்குறாரு பிரதீப் அவர்கள், என்னென்னா ஒரு தாய்க்கு தான் பிறந்தையா அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுருக்காரு. இதை கேட்டு நான் எதுக்கு இருக்கணும், என் பசங்க என் ஃபேமிலியெலாம் பார்ப்பாங்க, என்னுடைய மரியாதையே இல்லாமல் போச்சு, எல்லாரும் நீ இவனுக்கு பயந்துட்டுருக்கீங்க, எவனுமே எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு பொங்கி எழுறாரு கூல் சுரேஷ். மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தான் ஃபஸ்ட் வாரங்களில் நானும் ஃபீல் பண்ணி பிக்பாஸ்ட்டை பேசினேன், அவர் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இப்போ போனீங்கன்னா பயந்துட்டு போனீங்க, அவன் துரத்தி விட்ட மாதிரி ஆகிடும், நாங்கள் உங்கள் கூட இருக்கோம்னு சொல்லி. அண்ட் ஜோவிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு ரொம்ப திமிர் ஏறிடுச்சு, தலகணம் கூடிடுச்சு, மக்கள்கிட்ட சப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. உண்மையாலுமே இந்த வார்த்தை உண்மை தாங்க, கண்டிப்பாக அதை பேசி சாரி கேட்குறதுல என்னங்க ஒரு என்ன வேணால் இருக்கட்டும், கேம் கேம் கேம்ன்றாங்களா, அந்த கேமுக்காக அசிங்கசிங்கமாக பேசிக்கிட்டு சாரி சொல்லிட்டா எல்லாமே சரியாக. மாணவர்கள் முன்னாடியே இந்த விஷயங்களை கண்டிக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். ஆனால் அவர் அதை பற்றி பேசவே மாட்டுறாரு, வேறு எதுதோ விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. நம்ம எதிர்பார்ப்போம் பெருசாக, பட் அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக இல்லை. சின்ன சின்ன யுகேந்திரன் சாரெல்லாம் வச்சு செஞ்சார் கமல் சார், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாகவே பேசுகிறதே கிடையாது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கமல் அவர்கள் மேலே வருத்தம் தான். எல்லோரும் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, கமல் சார் அவர்கள்ட்ட வரட்டும், உரிமை குரல் எழுப்பும், உங்களுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது பிரதீப் மட்டும்தான் தனியாக அங்கே நின்றுட்டுருக்காரு. அண்ட் கூல் சுரேஷ் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டுருக்காரு. மாயா ஒரு பக்கம் என்னென்னா, எல்லாமே கேமுக்கு தான், ஐஷூ நிக்சன் பண்ணுறது நீங்கள் கேமுக்காக கண்டென்ட் பண்ணுறீங்க, இந்த கண்டென்ட் சூப்பராக இருக்குது, இது மூணு இருந்தால் நல்லா போகும், லவ்வு சண்டை இந்த மாதிரி அழறது இந்த மாதிரிலாம் கண்டென்ட் கொடுத்தா போகும், நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேம் ஸ்ட்ராட்டஜி, எதை பேசினாலும் கேம் கேம் கேம்னு சொல்லி அவங்க மழுப்பிடுறாங்க. ஐஷூட்டுமே